ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனு சடுப்படி. இன்றைக்கி நம்ம மீனு சடுப்படியில் என்ன செய்ய போகிறோம்னா, காய்கறி சட்னி. இப்போது நம்ம காய்கள்லாம் போட்டு சாம்பார் வைக்கும் போது சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த காயெல்லாம் போட்டு சட்னி அரைச்சி கொடுத்தோம்னா அவங்களும் அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த காய்க்கான சத்தெல்லாம் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த சட்னியை வந்து நம்ம இட்லி தோசைன்னு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சட்னியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள், கொஞ்சம் கோஸ் எடுத்திருக்கேன், பாதி சவுச்சவ் எடுத்திருக்கேன், ரெண்டு முள்ளங்கி, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, மூணு கத்திரிக்காய் புடிசாக நறுக்கியிருக்கேன், இது கருத்துருன்னு தண்ணியில் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் துருவினது, இது எல்லாமே வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஆறு வரமிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தாளித்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு காயை வதக்கி அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் கடுகுவோம், உளுந்து, ஆறு வரமிளகாய், இதை நல்லா வதக்கி பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த எண்ணெயிலே இப்போ வெங்காயத்தை வதக்கிடுவோம். வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் முள்ளங்கியை போட்டுருவோம். நல்லா வதக்குவோம். அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். ஏன்னா காயெல்லாம் நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. ஸோ நம்ம ஒரு ஒரு காயாக போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சவு சவ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சவு சவ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த தோசை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தோசை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்திருச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொத்தமல்லி வதங்கிடுச்சு. இப்போ இதை தேங்காயை போட்டுருவேன். இதையும் ஒரு ரெண்டு கிண்டி கிண்டுங்க. இப்போ நான் வந்து இந்த காயோட இல்லாமல் நீங்கள் புடலங்காய் வேணாலும் இதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் புடலங்காய் இதில் சேர்க்கலை, ஆனால் நீங்கள் புடலங்காய் போட்டாலும் இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோ, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு இதை நான் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ காயை ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட இந்த வரமிளகா, இந்த கடுகு உளுந்து, கருவேப்பிலை, உப்பு போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், காய் சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனூஸ் அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.